கருது நல்லா பேசப்படும். முன்னாடி ராதே சாமி கூட இருக்க என் பொங்கலை சார், எனக்கு வேலை இல்லாம பண்ணிக்காதீங்க சார். நானே ரொம்ப நாள் கழிச்சு இந்த வேலையை கொடுத்துருக்கேன். மனோஜ் சார், நீங்க ஆக்சுவலா இந்த வேலையை குறைச்சிட்டீங்க. மொத்த க்ரூ டீடைல்ஸும் நீங்களே கொடுத்துட்டீங்க எல்லாருக்கும். அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் ஆச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டில் மீட் பண்ணி இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு எனக்கு கோவிட் லாக்டவுன் இருக்கும். சென்ற ஒரு பத்து நாளுக்கு முன்பு ரெட்டை மூவிஸோட எஃப்ஐஆர் அப்புறம் விஷ்ணு விஷ்ணு நடிச்சு சக்ஸஸ் நிகழ்ச்சி கூட வர முடியல. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோடய படம் இன்னைக்கு தான் பூஜை போட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணோம். மாமன்னு சேலம்ல முதல் நாளே கட்டடிச்சுட்டு மாரி சார் பண்ணிச்சுட்டேன். இது சார் நல்லா படத்துக்கு நல்லா போய் ஆகணும் சார். எனக்கு படம் ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப பெரிய படம். கண்டிப்பாக ஒரு ஹாஃபே லீவ் கொடுங்க சார்னு சொல்லிட்டு முதல் நாளே கட்டடிச்சிட்டேன். இப்போ வந்து சொல்லிட்டாரு கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு அதை ஷூட்டிங் வந்தாலும் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் இத்தட்டிக் சொல்லிட்டு அதனால தான் நான் வந்து நன்றி பர்மிஷன் வாங்கிட்டு முதல் இந்த படக்குழுவினருக்கு நன்றி, வந்திருந்த பத்திரிகையாளருக்கு நன்றி. வம்சி அவர் வந்து இந்த படத்தை வந்து ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு எனக்கு போட்டு கட்டினாரு. மூணே கால் மணி நேரம் ஓடிச்சிருப்போம் அந்த படம். நான் பார்க்கும்போது ஒரு மூணே கால் மணி நேரம் போட படம் பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஒரு ஷார்ட்டும் கூட மனோஜ் பேசுனதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ரேமையும் வந்து ரசித்து கிட்ட நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் மாதிரி தான் படம் முழுக்கவே அவர் ரசித்து மனோஜ் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கு அந்த ப்ரொடியூசர்ஸ் மனோஜ் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரொடியூசர் கிடைக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். பட்ஜெட்லாம் கண்டிப்பாக பார்க்கவே இல்லை சொன்ன சத்தனையுமே இருந்தேன். ஏன்னா ஸ்க்ரீனில் வந்து பிரபாஸ் சார் பூஜா தேவம் லவ் பண்ணுறாங்க, லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க, சீன்ஸ் போயிட்டே இருக்கு. ஆனால் நான் வந்து பின்னாடி லொக்கேஷன் சுற்றி இது எந்த இதுன்னு இருக்கு இந்த இடம் எங்கே இருக்குது எந்த யூடேக்கு போயிருக்கோம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இதுவே இந்த லொக்கேஷன் எங்கே எடுப்பீங்க இது எங்கே எடுத்தீங்க அப்படின்னு தான் நான் வந்து வம்சிட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போ இன்ஃபேக்ட் டிஏ கூட பண்ணலை. அப்புறம் வச்சு சொன்னேன் நான் டிஏ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப பிரபாஸ் சார் உங்களோட மிகப்பெரிய ஃபேன். பாகுபலிக்கு முன்னாடியே உங்களுடைய படங்களை ரொம்ப பிடிக்கும். பாகுபலிக்கு அப்புறம் இன்றைய தமிழ்நாடுக்கே நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டீங்க. எல்லா படம் அக்கம் கூட சாகும், எல்லா படத்துலையும் பறந்து பறந்து அடிப்பார். இந்த படத்தை பறந்து பறந்து காதல் பண்ணி லவ் பண்ணியிருக்கிறார். ட்ரெயினில் ட்ரெயின் சீக்வன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ரசிச்சு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பூஜா ஹெட்டு ஏற்கனவே குத்து குத்து குத்திக்கிறாங்க, அரபி குத்து இல்லை இங்கே போனால் அரபி குத்துறேன். அண்ட் கங்கராஜ் சத்யராஜ் சார், இந்த படத்தில் நீங்கள் எப்படி நடிச்சிங்க? யாருக்கும் சொன்ன மாதிரி தான் கைரேகையில் எனக்கும் கைரேகையில் எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அவர் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. வாழ்த்துக்கள் சார். கார்த்தி வாழ்த்துக்கள். மனோஜ் நீங்கள் தான் பிரபாஸ் சார் இந்த படத்தில் ஒரு ஹீரோனா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஹீரோ. சிபி வந்ததுக்கு இந்த எட்டையுமே வாழ்த்ததுக்கு நன்றி. டைரக்டர் திரு ராதாகிருஷ்ணன் ரொம்ப நல்லா நல்லா பிரபாசர் படத்துல ஆக்ஷன் இல்லாமல் போயிடுமோ அப்படின்ட்டு கொஞ்சம் என்னடா பிரபாசர் இருக்காரு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட் லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு கடல்ல ஒரு எபிசோட் இருக்கு, ரொம்ப நல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா கன்சீவ் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன். அவருக்கு வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் பிரமோத் அண்ட் ஜஸ்டின் இந்த படத்தை வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி. மன்னிச்சுங்க நான் வந்து அவசரமாக கிளம்புறேன். நன்றி நன்றி. மார்ச் 11 ஹெட்லைன் மூவிஸ் ரிலீஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 175 ஸ்க்ரீன்ஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக நல்ல வரவேற்பு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறோம். மீண்டும் நன்றி, வணக்கம். நிக்கி சட்டை எனக்கு ஒப்படைச்சிருக்கு. கட்டடிச்சுட்டு வந்ததுக்கு நாங்கள் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும்.